பின்னர் வரும் செய்திகள். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கை ஒட்டி ஈரோட்டில் நீர்நிலைகளில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கை ஒட்டி நீர்நிலைகளில் பொதுமக்கள் ஒன்று கூட ஈரோடு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பவானிசாகர் அணைக்கட்டு, கொடிவேரி அணை உள்ளிட்ட 10 இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் ஒன்று சேரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் மக்கள் கூடுவதை தடுக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூடுதலாக மின் கட்டணம் கணக்கிட்ட கணக்கீட்டாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் மின் கட்டமைப்பை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என கூறினார். திமுக ஆட்சியில்தான் மின் தடை என்பதை போன்ற மாய தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் செய்து வருவதாக சாடிய அமைச்சர், கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இருந்த மின் தடையை விட தற்போது 1000 இடங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். கணக்கீட்டாளர் வந்து சில தவறுகள் செய்திருந்தால் உயரதிகாரி சென்று அதை ஆய்வு செய்து அதில் கண்டுபிடிக்கப்பட்டால் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கின்றோம். எனவே வந்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் இருக்காது, குறைபாடுகள் இருக்காது. இந்த 3 வாய்ப்புகளை பயன்படுத்தி 16,69,000 பேர் தங்களுடைய கட்டணங்களை மாற்றி அமைத்து செலுத்தியிருக்கின்றார்கள். சென்னை அண்ணாநகர் VR மாலுக்கு சிறுவன் ஒருவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை மதியம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தொலைபேசியில் VR மாலில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அது வெடித்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உடனடியாக நிகழ்விடம் விரைந்த காவல்துறையினர் மாலில் இருந்த 400 பேரை அப்புறப்படுத்தினர். வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதுடன் மோப்ப நாய்களின் உதவியுடனும் சோதனை நடைபெற்றது. போலீசார் விசாரணையில் அம்பத்தூரை சேர்ந்த 9 வயது சிறுவன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. தாத்தா பாட்டியுடன் வசித்து வரக்கூடிய இந்த சிறுவனின் குடும்பத்தினரை காவல்துறையினர் எச்சரித்தனர். மீன்வள வரைவு மசோதாவில் தீங்கு தரும் பிரிவுகள் திருத்தம் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். கடல்சார் மீன்வள மசோதா 2021 நடப்பு கூட்டத்தொடரிலேயே அமல்படுத்த மத்திய அரசு முயல இது மீனவர்களுக்கு தீமை பயக்கும் என எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடலோர மாநில எம்பிக்களிடம் மத்திய மீன்வள அமைச்சகம் பரிந்துரைகள் பெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக எம்பி திருச்சி சிவா மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தமன் ரூபாலா இணையமைச்சர் எல் முருகனை சந்தித்து பரிந்துரை மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீங்கு விளைவிக்கும் வகையில் இருந்த பெருமளவிலான பிரிவுகள் நீக்கப்பட உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். சின்ன மீனவர்கள் இந்த சட்டத்திற்கு கீழே வரமாட்டார்கள். இயந்திர படகுகள் என்பவை 15 மீட்டருக்கு உட்பட்டவை இந்த சட்டத்தின் கீழ் வராது, சிறை தண்டனை கிடையாது. அதுபோல அபராதம் என்பது மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் என்பதெல்லாம் மீனவர்கள் சொன்ன கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டு திருத்தம் செய்து அதற்கான நகலையும் இப்போது எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய கனிமவள சீராய்வு ஆணைய அதிகாரிகள் ஹிந்தியில் பேசியதற்கு தமிழக அரசு அதிருப்தி தெரிவித்தது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் சுண்ணாம்புக்கல் வெட்டியெடுக்கும் குத்தகைதாரர்களிடம் தண்டத்தீர்வை செலுத்த கேட்டு தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு டெல்லியில் உள்ள ஒன்றிய கனிமவள சீராய்வு ஆணையத்தில் காணொலி வாயிலாக விசாரிக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்துக்குமாரிடம் ஹிந்தியில் பேசியுள்ளனர். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அவர், தனக்கு ஹிந்தி தெரியாது எனவும் ஆங்கிலம் அல்லது தமிழில் உரையாடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மத்திய கனிமவள சீராய்வு ஆணைய அதிகாரிகள் ஆங்கிலத்தில் பேச தொடங்கியுள்ளனர். மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கோவை மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 20,000 கடந்திருக்கிறது. இதனால் அம்மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்கள் கேரளாவினுள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கோவை மாவட்டம் தமிழக கேரள எல்லைகளான பொள்ளாச்சி, கோவிந்தாபுரம், கோபாலபுரம், மீனாட்சிபுரம் மற்றும் உடுமலை உள்ளிட்ட 20 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுவை நியமித்து வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேசிய மருத்துவ ஆணையத்தின் முதுகலை மருத்துவக் கல்வி வரைவை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதுகலை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் மாநில அரசின் இடங்களுக்கு மத்திய அரசே மாணவர் சேர்க்கையை நடத்தும் விதமாக புதிதாக முதுகலை மருத்துவக் கல்வி வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்.
அதில் மாநில அரசுகளின் ஒதுக்கீட்டின் கீழ் முதுகலை மருத்துவ சேர்க்கையில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மாநில அரசின் ஒதுக்கீட்டின் கீழ் முதுகலை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாகவும் இந்த புதிய வரைவை அமல்படுத்தினால் கடும் பாதிப்பு வரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேசிய வெளியேறும் தேர்வு நடத்தும் திட்டத்தையும் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையம் எதிரே பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். வயலூரை சேர்ந்த அகிலா கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் தனது இரண்டு குழந்தைகளுடன் பெற்றோர் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் வயலூரை சேர்ந்த அமரதீபன் என்ற இளைஞருடன் காதல் ஏற்பட இருவரும் திருப்பூர் சென்று வாழத் தொடங்கினர். அகிலாவின் தாய் அளித்த புகாரில் இருவரையும் போலீசார் மீண்டும் சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். நர்சிங் படித்து தனக்கு வேலை வாங்கி தருவதாக கூறியதால் அமரதீபனிடம் 7 சவரன் நகை 50,000 ரொக்கம் கொடுத்திருந்த அகிலா அதனை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட குன்னம் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். இருதரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போலீசார் அகிலாவை திட்டியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அவர் தான் மறைத்து கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார். அங்கிருந்து காப்பாற்றப்பட்ட அகிலா 30% தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேகதாது விவகாரம் மட்டுமின்றி அனைத்து விவகாரங்களிலும் பாஜகவினர் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் என்பதால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 30 பெண்களுக்கு அரசின் மானிய விலை இருசக்கர வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநில உரிமை பற்றி பேசினார் என்றும் ஆனால் இப்பொழுது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்றும் சாடினார். பாஜக பொதுவா இரு நிலைப்பாடுகள் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் பல நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடியவர்கள் தான். அதனாலதான் நாங்க வந்து மறுபடியும் அவர்களிடம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்றோம். செய்திகள்